அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முனைவர் இரா அ அனிதா, உதவி பேராசிரியர் தமிழ்துறை, ட்ரினிட்டி மகளிர் கல்லூரி, நாமக்கல். நான் இப்போ உங்களுக்கு வெற்றித்திணையை பற்றியும் அதனுடைய துறைகளை பற்றியும் சொல்ல போகிறேன். பண்டை தமிழர் சமுதாயமாக கூடி வாழும் வாழ்க்கையை பொருள் என்றனர். பொருள் உடைய இவ்வாழ்க்கையை அகவாழ்வு, புறவாழ்வு என இரண்டாக பிரித்தனர். உள்ளத்து உணர்வுகளையும் காதல் வாழ்க்கையையும் அகப்பொருள் என்றும், அகுது ஒளிந்த ஏனையவற்றை புறப்பொருள் என்றும் பகுத்து ஆராய்ந்தனர். புறத்தே நிகழும் நிகழ்ச்சிகளை கூறுவது புறப்பொருள் ஆகும். இகுது இவ்வாறு இருந்தது என்று புறத்தாருக்கு புலப்பட கூறுவது புறம் எனப்படும். அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு, கல்வி, வீரம், கொடை, போர், அரசியல் என புறத்தே நிகழும் நிகழ்ச்சிகளை பற்றி கூறுவது புறப்பொருள் ஆகும். புறத்திணை வகைகள் வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, ஒளிணை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை என புறத்திணைகள் 12 வகைப்படுகின்றன. இவற்றுள் வெற்றி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தையா, வட்கார்மேல் செய்வது வஞ்சியா, உட்காது எதிரூன்றல் காஞ்சி, எயில் காத்தல் நொச்சி, அது வளைத்தல் ஆகும் ஒளிணை, அதிரப் பொறுவது தும்பையாகும், போர்களுக்கு மிக்கார் சிறுவஞ்சது வாகையாகும் என்ற பழம்பாடல் ஒன்று வெற்றி முதல் வாகை ஈரான துணைகளுக்கு உரிய போர் நிகழ்ச்சிகளை பற்றி அறிந்து கொள்ள துணை புரிகிறது. வெற்றித்திணை பகை நாட்டின் மீது போர் தொடுக்க விரும்பும் அரசன் அந்நாட்டில் உள்ள பசுக்கூட்டங்களுக்கு போரால் துன்பம் நேரக்கூடாது என்பதற்காக போர் தொடங்கும் முன் தன் வீரர்களை அனுப்பி பகை நாட்டில் உள்ள பசுக்கூட்டங்களை கவர்ந்து வரச் செய்வார். அவ்வாறு ஆணினை கவரச் செல்லும் வீரர்கள் வெற்றி பூவை சூடி செல்வர். அதுவே வெற்றித்திணை ஆகும். இவ்வெற்றித்திணையானது இருவகைப்படுகிறது. ஒன்று மன்னூர்தொழில், இரண்டு தன்னூர்தொழில். மன்னன் ஏவிய பொழுது படைவீரர் போருக்கு செல்வது என்பது மன்னூர்தொழில் ஆகும். மன்னன் ஏவாத பொழுதும் படைவீரர்கள் தாமே ஆணினை கவரச் செல்லுதல் என்பது தன்னூர்தொழில் ஆகும். இதனை வென்றி வீணன் பணிப்பவும் பணிப்பின்றியும் சென்று இகன்முனை ஆ தந்தன்று என்னும் நூற்பாவின் வழி அறிந்து கொள்ள முடிகிறது. துறை விளக்கம். வெற்றித்திணை 19 துறைகளை கொண்டுள்ளது. அவையாவன: ஒன்று வெற்றி அரவம், ஆணினை கவரச் செல்லும் வெற்றி மரவர்கள் ஆரவாரம் செய்வது. இரண்டு விருச்சி, ஆணினை கவர தக்க சகுனம் பார்ப்பது. மூன்று செலவு, ஆணினை கவர காட்டின் வழியே வெற்றி மரவர்கள் செல்லுவது. நான்கு வேய், பகைவரின் நாட்டுக்கு சென்று ஒற்று ஆராய்ந்து வருவது. ஐந்து புறத்திரை, பகைவரின் இருப்பிடத்தை சூழ்ந்து கொள்ளுதல். ஆறு ஊர்கொலை, பகைவரின் அரணை அழிப்பது. ஏழு ஆகூர், பகைவரின் பசுக்களை கைப்பற்றுதல். எட்டு பூசன் மாற்று, தன்னை பின்தொடர்ந்து வருகின்ற கரந்தை மரவர்களை அழிப்பது. ஒன்பது சுரத்துய்த்தல், தான் கவர்ந்து வந்த ஆணிரை கூட்டங்களை வருந்தாமல் ஓட்டிச் செல்லுதல். பத்து தலைத்தோற்றம், சுற்றத்தால் மகிழ்வது. பதினொன்று தந்துநிலை, வெற்றி மரவர் தாங்கள் கவர்ந்து வந்த ஆணிரைகளை ஊர்பொது இடத்தில் நிறுத்து. பனிரெண்டு பாதீடு, ஆணிரைகளை பலருக்கும் பகிர்ந்து கொடுப்பது. பதிமூன்று உண்டாட்டு, தான் பெற்ற வெற்றியினால் கள்ளை உண்டு மகிழ்வது. பதினான்கு கொடை, ஆணிரையை தம்மை விரும்பியவருக்கு வழங்கியது. பதினைந்து புலனறி சிறப்பு, ஒற்றர்களுக்கு மிகுதியாக ஆணிரைகளை தருவது. பதினாறு பிள்ளை வழக்கு, நிமித்தம் கூறிய புலவர்களுக்கு ஆணிரைகளை தருவது. பதினேழு துடிநிலை, துடியை முளைக்கி கொண்டாடுவது. பதினெட்டு கொச்சவை நிலை, தான் வெற்றி பெற்றதற்கு காளிதேவியை கூற்றுதல். பத்தொன்பது வெறியாட்டு, மரக்குடி மகளிர் தம் கணவர் சென்ற வினை வெற்றி பெற்றதற்கு முருகனை வழிபட்டு வள்ளி கூத்தாடியது என்பனவாகும். நன்றி.